புண்ணிய பூமியாம். இந்த புதுச்சேரி மண்ணில் எண்ணிலடங்கா நான புருஷர்கள் வாழ்ந்திருந்த மண். நூற்றுக்கணக்கானவர்கள் இறைநிலையை தேடி அவரவர்கள் உணர்ந்த இறைநிலையை இந்த புதுவை மண்ணிலே பரப்பிய காரணத்தால் இந்த புதுச்சேரிக்கு ஆன்மீகத்திலே பெரிய பங்கு உண்டு. இயற்கையும் இந்த புதுவை மண்ணை சீற்றங்களுக்கு உள்ளாக்காமல் இருப்பதற்கு அதுவே மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய அதிர்வு அலைகள், சக்தி நிலைகள் இந்த மண்ணிலே தழைத்துவங்கியிருக்கின்றது. எண்ணிலடங்கா சித்த புருஷர்கள் வாழ்ந்திருந்தாலும் பிரம்மஞானத்தையும் தாங்கக்கூடிய ஒரு அற்புத பூமியாக இந்த புதுச்சேரி தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பிரம்மஞானம் அதற்கு இன்று வயது 3. புதுச்சேரியிலே உதித்தது, இந்த உடலிலே குடிகொண்டது. புரிந்து கொள்ள முடியாத பிரம்மஞானம் புரிய வைப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் மனிதர்கள் புரிந்து கொள்ள தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உடலை பார்த்து மதிப்பிடுகின்றார்கள். உங்களுக்கும் உடல் உண்டு, எமக்கும் உடல் உண்டு. உடலுக்குள்ளே என்ன உண்டு, உங்களுக்கு உயிர் உண்டு என்று தெரிகின்றது, நமக்கு அதை கடந்து தெரிகின்றது. உயிரோடு நாம் வசிக்கின்றோம் என்று நினைக்கின்றோம், ஆனால் அந்த உயிருக்கே ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தி உண்டு என்று நாம் போதிக்கின்றோம். எதை சொல்லுகின்றோம், ஏன் சொல்லுகின்றோம், புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஞானம் இல்லை, பணம் காசுகளை கொடுப்பதற்காக ஞானம் இல்லை. நீங்கள் வாழ்க்கையை உணர்வு ரீதியாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானம். அந்த ஆனந்த உணர்வை அனுபவித்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் வந்துவிடும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணம் பொருளாதார நிலைகள் நிச்சயமாக வந்து சேரும். அதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய மனம், உடல் இந்த இரண்டையும் பக்குவப்படுத்துகின்றோம், சுத்தப்படுத்துகின்றோம். சுத்தமாக இருந்தது என்று சொன்னால் அங்கே ஞானத்திற்கு அவசியம் இல்லை. ஞானம் என்றால் உங்களுடைய எண்ணங்களில் வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அறிவு எப்படி உங்களுக்கு ஆதாரமாக உங்களுடைய புலமையை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுகின்றதோ, ஞானம் என்பதும் அறிவு, ஆனால் பேரறிவு. அறிவு புலன்கள்பால் இயங்கி வெளியில் வருவது, ஞானம் என்பது அனுபவம்பால் வெளியில் வருவது. அனுபவம், அனுபவ நிலையிலே அனுபூதி அடைந்து அந்த அனுபூதி நிலையிலே இதுதான் உண்மை என்று போதிக்க வெளியில் வருகின்றது. நீங்கள் இதுவரை எண்ணற்ற நம்பிக்கை சக்திகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் உண்மை சக்தியோடு வாழ்வதற்கு வாய்ப்பு இருந்தும் தவறவிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதுவும் இந்த புதுச்சேரி மண்ணிலே புறப்படுத்துவதற்கு காரணம் உடனடியாக பிரம்மஞானத்தோடு உங்களை எல்லாம் ஐக்கியப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கின்றோம். வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உங்களை வாழ வைப்பதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம். கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி
இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பரபிரம்ம சக்தி தான் பிரம்ம ஞானமாக உருவெடுத்து வந்திருக்கின்றது. அதற்கு ஒரு உடல் தேவைப்படுகின்றது. அந்த உடலாக இதை பயன்படுத்தி கொண்டது, அவ்வளவுதான். அதை பயன்படுத்தி கொள்வதற்கு தியானம் ஒரு மார்க்கமாக அமைந்து போய்விட்டது. தியானம் என்பது பிரம்ம ஞானத்தை இந்த உடல் தாங்குவதற்கு பக்குவப்படுத்துவதற்கான பயிற்சியாக அமைந்தது. நம்முடைய வாழ்க்கை தான் தியானம். நாம் தியானத்திற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பணம், காசு, பொருளாதாரம் நீங்கள் உழைத்தால் உங்களுக்கு கிடைத்து விடுவது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கக்கூடிய ஆரோக்கியம், மன மகிழ்ச்சியான நிலைப்படுத்தப்பட்ட தன்மை, அது தியான சக்தியால் மட்டுமே கிடைக்கக்கூடியது. எது கிடைக்காதோ அதைத்தான் கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இல்லங்களிலும் உங்களுடைய உள்ளங்களை தெளிவுபடுத்துவதால் அங்கே ஆனந்தத்தை கொண்டு வந்து சேர்த்து விட முடியும் என்று திடமாக நம்புகின்றோம். ஆனால் பிரம்மஞானம் உங்களுக்கு புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா உங்களை போலவே இருந்து கொண்டிருக்கின்றது. தேடுங்கள், உங்களுக்குள்ளும் இருக்கின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போதுமானதே, ஆனால் ஆசை உங்களை விடவில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போதுமான அளவில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போதுமானது என்று உங்கள் மனம் சொல்லவில்லை. அந்த மனதை பக்குவப்படுத்துங்கள், நிச்சயமாக நீங்கள் திருப்தி உணர்வுக்குள் வந்து விடுவீர்கள். ஞானத்தில் பல வகை உண்டு. பல்வேறு விதமான ஞானம் பல வகைகளில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே உச்சம் பிரம்ம ஞானம், மற்றதெல்லாம் மிச்சம். ஞானத்திலே பக்தி ஞானம் உண்டு, சேவை ஞானம் உண்டு, யோக ஞானம் உண்டு, ஆன்ம ஞானம் உண்டு. எல்லாம் ஞானத்தினுடைய வெளிப்பாடுகள் தான். அந்த ஞானத்தினுடைய உச்சமாக இருப்பது தான் பிரம்ம ஞானம். அனைத்து ஞான நிலைகளிலும் ஆன்ம உணர்வு, இறை உணர்வு இருக்கும். ஆனால் பிரம்ம ஞானத்தில் இறைவனே ஞானமாக மலர்வது தான் உண்மை, சத்தியம், நேர்மை. அது மூன்றுமே கலந்து போதனைகள் வாயிலாக உங்களை வாழ வைப்பதற்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஞானம். பேரறிவு பிரபஞ்ச சக்தியோடு இரண்டரை கலந்து வெளிப்படக்கூடிய ஞானம் தான் பிரம்ம ஞானம். இந்த ஞானம் அடைந்தால்தான் மனிதர்கள் அத்தனை பேரும் சமம் என்று பார்க்கும். இந்த ஞானம் இருந்தால்தான் அனைத்து உயிரினங்களும் சமம் என்று பார்க்கும். இந்த ஞானம் அடைந்தால்தான் அனைத்து பிரபஞ்ச நிலையும் சமம் என்று பார்க்கும். அனைவருக்கும் தியானமும் அனைவருக்கும் ஆனந்த உணர்வு சொந்தம் என்று போதிக்கக்கூடிய நிலையும் இந்த பிரம்ம ஞானத்திற்கு மட்டுமே சொந்தமானது. ஏனென்றால் பிரம்மணம் என்பது இறை ஞானமாகும். இறைவனே ஞானமாக மலர்ந்து இருக்கக்கூடிய சூழல். ஆனால் உங்களுடைய மனம் தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருப்பதால் தான் உண்மையை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஞானத்திற்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மதிப்பீடு அல்லது நீங்கள் கேட்டு வைத்திருக்கக்கூடிய எண்ணங்களுடைய தன்மைகள் வேறு விதமாக வைத்திருக்கின்றீர்கள். தெளிவுபடுத்தி பாருங்கள் என்று சொல்கின்றோம். மனதை திடப்படுத்துங்கள். வாழ முயற்சித்து விட்டீர்கள் என்று சொன்னால் கோழையாகி விடாதீர்கள். ஆனால் நீங்கள் கோழையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். வீரனாக வாருங்கள். உயிர் இந்த உடலுக்குள் ஒரு முறை தான் வந்து சேரும். இந்த உடலுக்குள் மறுமுறை வந்து சேருவது சாத்தியமே இல்லை. இந்த உடலை விட்டு சென்று விட்டது என்று சொன்னால் மீண்டும் இந்த உயிர் பிறப்பதற்கு வேற உடல் தான் காரணமாக இருக்கும். இது அழிந்து போகக்கூடிய உடல். இந்த உடலுக்குள் வாய்ப்பு கிட்டும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வீரனாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எத்தனை பேர் வீரனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் அத்தனை பேருமே கோழையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். கோழைகளுக்கு ஆனந்தம் நிச்சயமாக சொந்தமாகாது. தெளிவுக்கு வெளியில் வாருங்கள். உங்களை நீங்களே வீராக்கி உங்களுடைய இல்லங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் அனைவருக்கும் ஆனந்தத்தை சொந்தமாக்குங்கள், உணர்வுகளை சொந்தமாக்குங்கள். அந்த உணர்வையும் ஆனந்தத்தையும் நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? தியானம் மூலமாகத்தான் கொடுக்க முடியும். பக்தி ஒரு மனிதனுடைய ஆரம்ப நிலை. அந்த ஆரம்ப நிலையிலே மனிதன் பிறந்து வாழ்ந்து இறந்து விடுகின்றான். ஆனால் ஞான நிலைக்கு வர வேண்டும். ஞான நிலைக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் தியான நிலையும் யோக நிலையும் தாண்டியாக வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் மனமும் உங்கள் உடலையும் நிச்சயமாக தாண்ட முடியும். மனமும் உடலும் தாண்டாமல் ஆன்ம உணர்வுக்குள் நீங்கள் நுழையவே முடியாது. தியான உணர்வு என்பது வேறு, ஆன்ம உணர்வு என்பது வேறு, பிரம்ம உணர்வு என்பது வேறு. அனைத்தும் வெவ்வேறான நிலைகள் இருந்தாலும் நீங்கள் கண்டு தெளிவில் வெளியில் வர வேண்டும். நாம் கண்டுபிடிக்கவில்லையா?
எது பக்தி ஞானம் என்று தெரியவில்லையா? எது ஆன்ம ஞானம் என்று புரியவில்லையா? எது யோக ஞானம் என்று சொல்லவில்லையா? எது சேவை ஞானம் என்று சொல்லவில்லையா? பிரித்து பார்க்க முடியவில்லையா? ஏனென்றால் நாம் அடைந்தது பிரம்ம ஞானம் என்பதால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அத்துணை ஞானத்தையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. கீழே இருப்பவர்களுக்குத்தான் பிரம்மஞானத்தை தெரியாது. ஆனால் பிரம்மஞானம் என்ற வார்த்தையை காதில் வாங்கி வைத்துக் கொண்டு அந்த பேசிவிட்டால் மட்டும் போதாது, ஆனால் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? வாழ்பவர்கள் எல்லாம் பிரம்மஞானத்தோடு ஐக்கியமானவர்களா? பிரம்மம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டால் அது அவர்களுக்கு சொந்தமாகி விடுமா? ஞானம் அடைவது என்று சாத்தியம் என்றால் ஞானம் அடைந்தவர்கள் வாழத் தொடங்கி விடுவார்கள். வாழ்பவர்கள் மட்டுமே அந்த ஞானத்திற்கு சொந்தமாகவும் இருப்பார்கள். அனைத்து நிலைகளிலும் தன்னை பார்க்காது மக்களையே உயிரினங்களையே உயிர்களையே பார்த்து வாழக்கூடிய தன்மையில் இருப்பார்கள். ஏனால் அங்கே தன்னலம் துளி அளவு கூட குடிகொண்டு இருக்காது. மற்றவர்களுடைய எண்ணங்கள், மற்றவர்களுடைய வாழ்க்கைகள், அவர்களுடைய தெளிவுகள், அதையெல்லாம் எப்படி ஒழுங்குபடுத்துவது என்ற சிந்தனையாகவே இருந்து கொண்டிருக்கும். இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்தியாக இருந்து கொண்டிருக்கும். பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்தி எதுவென்று உங்களுக்கு தெரியவில்லை, அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி எதுவென்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிறந்த குழந்தைகளை அடையாளம் காட்டுகின்றீர்கள், உங்களை பெற்றவர்களை நீங்கள் அடையாளம் காட்டுகின்றீர்கள், ஆனால் உங்களை இயக்குபவர்களை அடையாளம் காட்ட மறுக்கின்றீர்கள். எது உங்களை இயக்குவதே தெரியாத நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏதோ உயிரோடு இருப்பதாக மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த உயிருக்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தி எது? எப்பொழுதாவது நீங்கள் அதனுள் ஊடுருவி பார்த்திருக்கின்றீர்களா? எது உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது? உங்கள் பெற்றோர்கள் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கவில்லை, உங்களுடைய அக்கம் பக்கத்தார்கள் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கவில்லை, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடவுள்கள் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கவில்லை. அப்ப எதுதான் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது? அதை நீங்கள் தேடி கண்டுபிடித்து வெளியில் வர வேண்டும். அந்த கண்டுபிடிக்கப்பட்ட சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை உங்களுக்கு தெளிவாகும். அந்த பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் இரண்டர கலந்து விட வேண்டும். கலந்து விடுவதால் எந்த சங்கடமும் வந்து நேராது. மனிதனுடைய மனதிற்கு அடிமையாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நிம்மதி அவர்கள் இல்லத்திலே இருக்காது, உள்ளத்திலும் இருக்காது. மனதை நீங்கள் இயக்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கட்டுப்பாடான மனதை உருவாக்க வேண்டும். மனதிற்கு நீங்கள் கடிவாளம் போட வேண்டும். மனதை நீங்கள் பூட்டி வைக்க வேண்டும். அந்த சாவி உங்கள் கையிலே இருக்க வேண்டும். ஆனால் மனம் என்பதை காட்டு குதிரை போல நீங்கள் தவிக்க விட்டு அதன் மேல் ஏறி உட்கார்ந்து சவாரி செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அப்பொழுது சந்தேகங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையற்ற தன்மைகளும் வந்து கொண்டே இருக்கும். சந்தேகங்கள் வருவது தவறில்லை, ஆனால் அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உன்னை முதலாக நம்ப வேண்டும். அடுத்தவர் பக்கத்திலே இருப்பவர்களை நம்ப வேண்டும். நம்மை சார்ந்து இருப்பவர்களையும் நாம் நம்ப வேண்டும். நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்கின்றது. ஆனால் எத்தனை பேர் நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றோம்? ஆனால் நம்பிக்கையை தாண்டி ஒரு சக்தி இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இருக்கும் இடத்தில் தான் நம்பிக்கை, நீங்கள் இல்லாத இடத்திலெல்லாம் உண்மைதான். எப்படி வாழ்வீர்கள்? எப்படி வாழ வேண்டும்? ஏன் வாழ வேண்டும்? ஏன் ஒரு போலித்தனமான வாழ்க்கை? எத்தனை பேர் நல்ல வாழ்க்கை வாழறாங்க? ஒரு போலித்தனமான வாழ்க்கை ஏன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? இதுதான் வாழ்க்கை என்று ஏன் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஏன் உங்களால் அதை மீறி வெளியில் வர முடியவில்லை? எது தடுக்கின்றது? ஏன் தயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? தயக்கம் ஏன் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது? தயக்கத்திற்கான காரணம் என்ன? தள்ளி போடக்கூடிய சூழல் தான். நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், மறுதினம் பார்த்துக் கொள்ளலாம், அப்படி என்று தள்ளி போடக்கூடிய காலகட்டங்கள். குழந்தை பருவத்திலிருந்தே தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு தான் இன்றைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள். வாழ்க்கையினுடைய சூழ்நிலை சாதாரணமாக வெளியில் இருந்து படைப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் படைத்துக் கொள்கின்றோம். நம்முடைய சூழ்நிலையை நாம் தான் சரிப்படுத்திக் கொள்கின்றோம், சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்கின்றோம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அடுத்தவர்களுடைய வாழ்க்கையோடு ஐக்கியமாகி வாழ முயற்சிக்கின்றீர்கள், அப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையை விட்டு போய்விடுகின்றது. ஆனால் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையான வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு உண்மையான வாழ்க்கைக்குள் உள்ளே வாருங்கள். பிரம்மஞானம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு புரியவில்லை. மழையை காட்டுகின்றோம். அந்த மழை அனைவருக்கும் சமம். மழை மதம் பார்த்து வருகின்றதா? அல்லது உயிரினங்களுக்கு பேதமை பார்த்து வருகின்றதா? இயற்கையோடு இயற்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சூரியனை பாருங்கள், அனைத்திற்கும் ஒளியாக இருந்து கொண்டிருக்கின்றது. மழையை பாருங்கள்,
வெயிலை பாருங்கள், மண்ணை பாருங்கள், அனைத்து இயற்கை நிலைகளையும் உற்று பாருங்கள். அது அனைவருக்கும் எப்படி சொந்தமாக இருக்கின்றதோ அப்படித்தான் அனைவரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு ஞானம் தான் இந்த பிரம்ம ஞானம். கடவுள்கிட்ட போது கடவுள் இறைத்தன்மை ஆண்டவன் அன்று இருக்கக்கூடிய சக்தியோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது நீங்கள் அங்கே போய் உங்ககிட்ட பெக் பண்ணுறீங்க, இதை கொடு அதை கொடு இதை கொடு அதை கொடு இதை கொடுன்றீங்க. ஆனால் எதை கொடு என்றாலும் அதற்கு தகுந்த உழைப்பை கொடுக்கின்றீர்களா? என்ன உழைக்கிறீங்களா? பேசிக்கா உழைக்காமையே கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லை, சங்கடமா இல்லை? ஆனால் அவர் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் கொடுத்ததை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? கொடுக்கறத புரிஞ்சுக்க முடியாது, அதுக்கு நீங்க காரணம் முடிவு பண்ணிடுறீங்க. உங்களுடைய பிறப்புக்கு காரணம் உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களை வளர்ப்புக்கு காரணம் உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களை இயக்கத்துக்கு காரணம் யார்? முக்கியமான க்வெஸ்சன் அதுதான். கேள்வி அங்கேதான் பிறக்கின்றது. பிறப்பதற்கு காரணங்கள், வளர்ப்புக்கு காரணங்கள், அனைத்துக்கும் காரணங்கள் வரலாம், ஆனால் இயக்கத்திற்கு காரணம் யார்? அந்த இயக்க சக்தி உங்களுக்குள் இருந்து கொண்டுதானே இருக்கின்றது. ஏன் தொடர்புக்குள் உங்களால் வர முடியவில்லை? ஏன்னா நீங்களே எதனா முடிவெடுத்துகிறீங்க, நீங்களே எதனா சங்கடத்தை நீங்களே தோற்றுவித்துக் கொள்கின்றீர்கள். நீங்களே தோற்றுவித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் ஏன் உங்கள் வாழ்க்கையில் சங்கடம் இருந்து கொண்டிருக்கின்றது? ஏன் கஷ்டப்படுறீங்க? மனசு ஏன் அடக்கி உங்களால் வாழ தெரியல? மனசு என்ன சாதாரண நிலை தானே, அது ஒரு எண்ணம் தானே, அந்த எண்ணத்துக்கு ஏன் அடிமை ஆகிறீங்க? மனிதன் எண்ணத்துக்கு அடிமையாகிவிட்டான் என்று சொன்னால் எப்படி அவனால் வாழ முடியும்? சொர்க்கமும் நரகமும் வெளியிலே இல்லை. நீங்க கேட்க தயங்குறீங்க. சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை, எங்க இருக்குது? பூமியை விட்டு இந்த பக்கம் போனா புதன், வெள்ளி, இந்த பக்கம் போனா செவ்வாய், வியாழன், கொஞ்சம் மேல போனா சூரியன், இந்த பக்கம் போனா எண்ணற்ற கோள்கள், விண்கற்கள், நட்சத்திரங்கள், நிலாக்கள், இது போல எண்ணற்ற இந்த பிரபஞ்ச வெளியில இருக்கின்றது. அங்க எங்கே இருக்குது சொர்க்கம்? அந்த சொர்க்கத்துக்கு அதிபதி எங்கே இருக்கின்றார்? எங்க பார்த்திருக்கீங்க? என்ன கேள்வி கேட்டிருக்கீங்களா? இங்க மேல அப்படியே இருக்குது, மேல இருக்கு, மேல எங்க கை காமிக்கிறது இருக்கு? இல்ல கீழே 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 எங்க இருக்குது? நரகனா எங்க தான் இருக்குது? என்ன நரகத்தை ஒருத்தர் ஆட்சி செய்யறாரு, சொர்க்கத்தை ஒருத்தர் ஆட்சி செய்யறாருன்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதெல்லாம் எங்க இருக்குது? எங்க இருக்குது, எங்க இருக்குதுன்னு எனக்கு உள்ள போய் கேட்டா தானே தெரியும் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. அது இங்கே இருக்கின்றது, உங்களுக்கு உள்ளே இருக்கின்றது. புரிந்து கொள்ள மறுக்கின்றீர்கள். ஏன் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, நீங்க நிம்மதியா இருந்தீங்கன்னா, நீங்க திருப்தியா இருந்தீங்கன்னா அதுதான் சொர்க்கம். நீங்க எப்பப்பெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, எப்பப்பெல்லாம் தவிக்கிறீங்களோ, எப்பப்பெல்லாம் மன கஷ்டத்தை உருவாக்கி கொள்கின்றீர்களோ அதெல்லாம் நரகம். நரகம் என்பது அதிகப்படியான துன்பம், வருத்தம், துயரங்களை தாங்கியிருப்பது. சொர்க்கம் என்பது நிலையான மகிழ்ச்சி, பேரின்ப நிலை, நிலைப்படுத்தப்பட்ட சந்தோஷம், இதையெல்லாம் சொர்க்கம் என்று சொல்கின்றோம். ஆனால் நீங்க சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வழி கேட்டுக்கிறீங்க. நம்பிக்கை அவசியம், ஆனால் மூட நம்பிக்கை தவிர்க்கப்பட வேண்டியது. நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களுக்கு புரியாத வரைதான் நம்பிக்கை. புரிந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய இடம் உண்மை. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் தான் உருவாக்கின்றோமே தவிர சூழ்நிலை நம்மை உருவாக்குவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. நாம் சூழ்நிலை நம்மை உருவாக்குவதற்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். வாழ நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையை நாம் அழித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பரஸ்பர உணர்வோன வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய மார்க்கம் தியானம், தியானம், தியானம் என்பதை உணர்ந்ததால் தான் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒவ்வொரு அணுதினமும் அதை கொடுப்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இல்லங்களிலும் தியானத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இயற்கை சக்திகளை தவிர, ஐம்பூத சக்திகளை தவிர, ஐம்பெரும் சக்திகளை தவிர வேற எந்த சக்தியுமே பிரதானமாக எடுத்து வரவே மாட்டோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஆகாயத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய உயிர், உங்களுக்கு சுவாசத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய வாயு, நீங்கள் வாழ்வதற்கு பேராதாரமாக இருக்கக்கூடிய அக்னி, உங்களை இயக்கத்திற்கு சக்தியாக இருக்கக்கூடிய நீர்த்தன்மைகள், உங்களை வெளியிலே கொண்டு வந்து காட்டக்கூடிய இந்த உடல், நிலம், இந்த ஐந்தையும் வெளிப்படுத்தி அதை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தியினுடைய தன்மையை வெளிப்படுத்தி வெளியே கொண்டு வந்து உங்களை உணர வைப்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பயிற்சி, உணர்ந்து வந்திருக்கக்கூடிய பயிற்சி, தெய்வீக கலையாக போற்றப்படக்கூடிய தியானம், முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில். நம்முடைய சக்தி நம்மால் தெளிவாக பயன்படுத்தி பார்க்க முடியும்.
அடுத்தவருடைய சக்தி எப்படி உங்களால் பயன்படுத்தி பார்க்க முடியும்? சக்தியை எப்படி பயன்படுத்த முடியாதோ அதுபோலத்தான் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு உதவாது. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய சாராம்ச நெறிமுறைகளுக்குள் நீங்கள் புகுந்து பார்க்க வேண்டும். புகுந்தால் தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்கள, அதே போல் கஷ்டம் தானே மற்றவங்களுக்கும் இருக்கும். ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? நீங்கள் கஷ்டம் நல்லா இருந்தீங்கன்னா அதேமாதிரி தான் அவங்களும் நல்லா இருக்கணும். கஷ்டப்படும் போது அவர்கள் அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு நினைக்கணும். நல்லா இருந்தால் அந்த நல்லா இருக்கிற தன்மையை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கணும். மனுஷனாய் பிறந்ததுக்கு இதுதான் தன்மை. இதுக்கு தான் நம்ம மனுஷனாக பிறந்துக்கிறோம். ஆனால் நீங்கள் எதுக்காக பிறந்துக்கிறனே தெரியாமல் ஆதாரத்தையே புரிஞ்சிக்காமல் வாழ முயற்சிக்கிறீங்க. மனுஷனாக எதுக்கு பிறந்துக்கிறோம்? நாலு பேருக்கு நல்லதை பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஆனால் நாலு பேருக்கு நல்லது பண்ணுறதுக்காக எதை வேணாலும் தப்பெல்லாம் பண்ணுவோன்னு சொன்னால் அது பேர் மனுஷனே கிடையாது. இன்னைக்கு மூன்று வேளை சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு வழி இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கின்றார் என்று சொன்னால் அது போதும் அப்படி என்ற திருப்திக்குள்ள நுழைஞ்சா தான் அடுத்தது என்னான்னு நீங்க தேடுவீங்க. இன்னைக்கு அது பத்தலைன்னா இதுக்குள்ளே இருப்பீங்க, அடுத்த ஸ்டெப்புக்கே போக மாட்டீங்க. பாருங்க, எது உழைப்பு பிரதானமாக்குங்கள், உங்களுடைய மூளையை அதற்கு மூலதனமாக ஆக்குங்கள். பணம் காசுலாம் தேவையில்லை. உழைக்க தெரிந்தவர்களுக்கு பணம் தானாகவே வந்து சேரும். ஆனா உங்களுக்கு திருப்தி இல்லை, கிடைச்சதுல போதும் என்று நினைக்கக்கூடிய திருப்தி இல்லை. அதற்காக தான் திருப்திக்கு உரிய தியானத்தை கொடுக்கின்றோம். அன்பு உங்ககிட்ட இல்லை, உங்களை நீங்களே அன்புமயமாகவும் பார்க்க தெரியவில்லை, உங்களிடத்தில் இருப்பவர்களையும் அன்பாக பார்க்க தெரியவில்லை. அதனால் தான் அன்புக்கு உரிய தியானத்தை கொடுக்கின்றோம். உண்மையாக வாழ மறுக்கின்றீர்கள், அதனால் தான் உண்மைக்கு உரிய தியானத்தை கொடுக்கின்றோம். வாழ்க்கையில் அமைதி இல்லைன்றீங்க, அந்த அமைதியை உருவாக்குவதற்காக தான் அமைதிக்குரிய தியானத்தை கொடுக்கின்றோம்.